ஃப்ரெண்ட்ஸ், லவ் டுடே படத்தோட ரெவ்யூ பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஜிபி மூத்தை வச்சு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஜிபி மூத்தை வச்சு பண்ணால் ரீச் நல்லாவே இருக்கும்னு தான் பண்ணியிருக்காரு போல. அரங்கியும் இல்லை, ஃபோட்டோ மேலேயா நேரில் கிடையாதா? ஃபோட்டோ ரெண்டு பேரும் ரைட்டில் தேய்ச்சிட்டா நேரில், அதுக்கப்புறமா அது அவங்களுக்குள்ளே என்ன வேணால் தலைவர், அது நமக்கு தெரியல. ரெண்டு பேரும் ரைட்டில் தைக்கணுமா? அது எதில் தைக்கணும்? இப்படி ஃபோட்டோ மேலே. இப்படி ஃபோட்டோ மேலேயா? ஆமாம். அப்போ நானும் கிண்டல் வரலாமா? ஐயோ வரலாம் தலைவர், உங்களுக்கு மவுசு அதிகம், எல்லாரும் உங்களை ரைட்டில் தான் தேய்ப்பாங்க. இது ரைட்டில் தேய்ப்பாங்க, லெஃப்ட்டில் தேய்க்க மாட்டாங்களா? ஆ, தேய்க்க மாட்டேன். ஏன்? லெஃப்ட்டில் தேய்ச்சா வேணான்னு அர்த்தம், ரைட்டில் தேய்ச்சா வேணும்னு அர்த்தம். நீ லைட்லேயே தெரிங்க. பிரதீப் ரங்கநாதனோட ஃபஸ்ட்டு படம் கோமாளி. இந்த படமும் நல்ல ரீச் கிடச்சிச்சு. இதில் மனிதமை பேஸ் பண்ணி அருமையாக எடுத்திருக்காரு. அடுத்து அவர் டைரக்ட் பண்ண லவ் டுடே படத்தில் அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இதில் நம்பிக்கை அப்படின்றத மெயினாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் யுவானா. ரொம்ப க்யூட்டாக யங் ஆக்ட்ரஸ்ஸாக இருக்காங்க. இந்த படத்தில் பிரதீப்பும் யுவானாவும் லவ்வர்ஸ். யுவானாவோட அப்பா சத்யராஜ், சத்யராஜுக்கு இவங்க லவ் பண்ணுறது பிடிக்கல. சத்யராஜோட கண்டிஷன் என்னென்னா, ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுக்கு பிறகும் நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி இருந்தால் நான் உங்களோட காதலை ஒத்துக்கிறேன்னு சொல்லி கண்டிஷன் போடுறாரு. அதே மாதிரி ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோனை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எல்லா மேட்டரும் வெளியே வருது. எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றா சேர்றாங்களா அப்படின்றது தான் கதை. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் ஒன்றா இருந்து லவ் பண்ணாமல் பிரிஞ்சு தான் லவ் பண்ணுறாங்க. இதில் லவ்வில் வர சந்தேகங்கள், பொசசிவ்னஸ், முன்னாள் லவ்னு நம்ம லைஃபையே திரும்பி பார்க்குற ஃபீல் மட்டும் இல்லாத நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஃபீலும் வரும். ஹீரோ அண்ட் டைரக்டரான பிரதீப் ரங்கநாதன் அவரோட பகுதியை ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கு பதில் வேற யாரும் இந்த ரோலை பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது, செம்மையாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹியூமர் ரியாக்ஷனுக்கு சான்ஸே இல்லை. நாச்சியார் படத்தில் ஹீரோயினாக பண்ணாங்க இவானா. லவ் டுடேலையும் கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். பிரதீப் இவானாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதையும் ஒரு படி தாண்டி சத்யராஜ் ராதிகாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். சத்யராஜ் ஹீரோயினோட அப்பா, ராதிகா ஹீரோவோட அம்மா ரோல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே தரமாக நடிச்சிருக்காங்க. யூடியூப் பரத் நல்லாவே காமெடி பண்ணியிருக்கார். இந்த படத்தில் லவ் ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மெயினாக பார்த்தா, சிங்கிளாக இருக்கும் வரை ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வந்தால் அக்செப்ட் பண்ணி ப்ரைவேட் சாட்டில் ஓட்டுறது, ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறது, கேப்பில் சான்ஸ் கிடச்சா லவ் பண்ணுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீன்ஸை படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக கில்ட்டி ஃபீல் கொடுக்கும். குட்டி பாபு வர சீன்ஸில் அதிகமாக பேசாமல் காமெடி பண்ணுறாரு. படத்தில் லாஸ்ட் 30 மினிட்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப்னு கரெக்டாக தரமாக சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு பிரதீப். படத்தில் பிரதீப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் எல்லா சீன்ஸையும் தத்ரூபமாக எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இது ஒரு யூத் அண்ட் எனர்ஜெட்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.